அடுத்தடுத்து இப்ப மாநிலங்கள் எல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா முழுக்க கொரோனா பரவல் மறுபடியும் வேகமா அதிகரிச்சுட்டு வருது. இதெல்லாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சில மாநிலங்கள்ல ஊரடங்கு விதிப்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டிருக்கு. கொரோனா தாக்கத்துக்கு ஏற்ப மாநில அரசுகள் கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்ளலாம் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. இருந்தாலும் இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா சில பகுதிகளில் ஏற்கனவே இரவு நேர ஊரடங்கெல்லாம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. பல்வேறு மாநிலங்கள்ல மக்கள் நடமாட்டத்துக்கு கட்டுப்பாடுகளையும் விதிச்சிருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இப்ப ஹோலி பண்டிகை எல்லாம் வேற இருக்கிறதுனால நிறைய பண்டிகைகளை கொண்டாட கூடாது அப்படின்னு தெலுங்கானாவில மக்கள் வந்து பொது இடங்கள்ல கூடவும் கொண்டாட்டங்களை நடத்தவும் ஏப்ரல் 30 வரைக்கும் தடை விதிச்சிருக்காங்க. இப்படி நிறைய இடங்கள்ல நிறைய தடைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் கூடுதல் சபை கூடங்கள் இதெல்லாம் நடத்தவும் தடை விதிக்கப்பட்டிருக்கா. கொரோனா பரவல் வேற அதிகமா இருக்கு. திருமணம், இறப்பு இந்த நிகழ்வுகள்ல பங்கேற்க டெல்லி அரசு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அதுபடி திருமண நிகழ்வுகள்ல 100 to 200 பேர் மட்டும்தான், இறப்பு நிகழ்வுகள்ல 50 பேர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கர்நாடகாவிலையும் வந்து அவசர ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடைபெற இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள் போடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வைரஸோட தாக்கம் வந்து எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களா. ஆனா தமிழகத்துல பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் ஒரு பக்கம் இருக்கு. இது மட்டும் இல்லாம மருத்துவர்கள் நிறையவே வந்து கட்டுப்பாடுகள் எல்லாம் போட்டு சுகாதாரத்துறை செயலாளரும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதிகளில் வந்துட்டு அதிகமா கொரோனா பரவுதோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் சில கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிச்சு அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து இந்த கொரோனாவை குறைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா கண்டிப்பா வந்து இந்த ஊரடங்குக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. கட்டுப்பாடுகள் போடுவாங்க, கொஞ்சம் அதிகமாகவே முகக்கவசம் அணிதல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா கொண்டு வருவாங்க. ஆனா ஊரடங்குக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா விதிமுறைகளை எல்லாம் மக்கள் ஒழுங்கா கடைபிடிக்கலாம், ஊரடங்கு விதிக்க திட்டத்தை தயாரிக்கும்படி அதிகாரிகளுக்கு மகாராஷ்டிரா முதல்வரும் வந்துட்டு உத்தரவிட்டிருக்காராம். கண்டிப்பா இந்த கொரோனாவோட இப்ப போட்டிருக்க கட்டுப்பாடுகள் இதெல்லாம் வந்து சரியா யாரும் வந்துட்டு எடுத்துக்கல பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஊரடங்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பல மாநிலங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தமிழகத்துல வந்து முடிஞ்ச அளவுக்கு ஊரடங்கு இல்லாம கட்டுப்படுத்த வந்து நிறைய முயற்சிகளை வந்துட்டு எடுத்துட்டு வராங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்பவும் மாஸ்க் போடணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது, நிறைய இடங்கள்ல கட்டுப்பாடுகள் அதிகமாயிருச்சுன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இப்ப நாளுக்கு நாள் கொரோனா தொற்றோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு வருது. கண்டிப்பா அதிகமாகும் தான் சொல்லிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இப்ப பரிசோதனைகள் எல்லாம் அதிகப்படுத்திருக்காங்க, அதனால அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பல மாநிலங்கள்ல இந்த கட்டுப்பாடுகள் போட்டிருக்கு. ஆனா நம்ம மாநிலத்துல வந்து தேர்தல் பிரச்சாரம் அதிகமாயிட்டு இருக்கு, அதனால நிறைய இடங்கள்ல இந்த கட்டுப்பாடுகளை பார்க்க முடியல அப்படின்னு பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டி வராங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க. மேலும் பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.